உலகில் பல மொழிகள் உண்டு. எந்த மொழியும் பிற மொழி சாராது தனித்து இயங்குகிற ஆற்றல் பெற்றதா அல்ல. தமிழ் ஒரு செம்மொழி, ஆம் செம்மொழி, ஆனால் அது உயர் தனி செம்மொழிங்கிறார். அது என்னன்னா உயர் தனி செம்மொழி என்றால் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய பேராற்றமற்ற உலக மொழி தமிழ்தான். எல்லாவற்றிற்கும் உயிர் சொற்கள், தலை சொற்கள், வேர் சொற்களை லட்சக்கணக்கில் கொண்டுள்ள மொழி தமிழ். எவரும் மறுக்க முடியும். நாங்கள் தான் அதன் அருமை தெரியாமல், பெருமை தெரியாமல் இதை மைக் என்கிறோம், அதை லைட் என்கிறோம், இதை சேர் என்கிறோம். என் மொழியில் இது ஒளி வாங்கி, அது குழல் விளக்கு, இது விளக்கு, இது நாற்காலி, எல்லாவற்றுக்கும் சொற்கள் உண்டு. அதனால் அந்த பயன்படுத்துறது தொலைக்காட்சி என்று சொல்வதில்லை, டி இயக்கி என்று சொல்வதில்லை, ரிமோட். எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் இருக்கிறது, பயன்படுத்துவதில்லை தமிழ். உலகில் தாய்மொழியை மறந்துவிட்ட எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாய்மொழியில் இருந்து தமிழர்கள் கடந்து சென்று விட்டார்கள். நம்மிடத்திலே இருக்கிறார்கள் இவாறு. யார் தமிழர்கள்? தமிழர் யார் என்றே தெரியாது. தமிழனுடைய நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர் காசிலே சம்பளம் வாங்கிக் கொண்டு தமிழர் யார் என்று தமிழிடத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழன் தன் அடையாளத்தை குறைத்து நிற்கிறான். நீசன் தொலைக்காட்சி விவாதம், அதுல நிறைய தம்பி நெல்சன் செய்தி என் எடுத்து கேட்கிறார், சாதி மதத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அந்த மொழியை பேச மாட்டீர்கள் என்று கேட்கிறேன். மொழிதான் என் முகம், மொழிதான் என் முகவரி, மொழிதான் என் அடையாளம். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களே, சீன நாட்டுக்காரன் எவனும் நான் சீனன் என்று சொல்வதில்லை. அவன் தாய்மொழியில சைனீஸ் என்றுதான் சொல்றான். தன் மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்தான். நான் பிரிட்டிஷ்காரன், நான் பிரிட்டிஷ் என்று சொல்றேன். ஐ ஆம் பிரிட்டிஷ் என்று கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சு, ஐ ஆம் டச், அப்படிதான் சொல்றான். ஐ ஆம் ஜெர்மானியெல்லாம் கிடையாது, ஐ ஆம் ஸ்பானிஷ். அவன் தாய்மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்தான். இது உலகம் வராது. இங்க இருக்கிற கூட்டம் தான் பல மண்டுகள், கிறிஸ்தவர், தேவர், தேவேந்திரர், நாடாறு, கோனாறு, செட்டியாறு, பிள்ளை, வெளியில போய் இங்க அமெரிக்கா சொல்லு, ஹூஆர்யூ, ஐ ஆம் இந்து சொல்லு, மண்டும் தள்ளிப்பான். நீ சொல்லிப்பாரு, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லிப்பாரு, ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்லிப்பாரு. அங்க போய் தேவர் மண்டலாசி சேர்த்து விடாரு, அங்கே போய் தேவையில்லை, நாங்கள்லாம் நாடா சிட்டியார் போனார் தவுண்டர் வண்டி இருந்தது யாரும் சேர்ந்து விட ரெண்டு மாதம் சொல்ல விடாங்க. எந்த மொழியில் நீ பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கே அவன் நீ யார் என்று கேட்கிறான். இதுதான் உண்மை. நீ எங்கு போனாலும் உன் மொழிதான் உன் அடையாளம். அயர்லாந்து விடுதலைக்காக டிவேலரா என்கிற புரட்சியாளர் போராடும். டிவேலரா கேட்கிறாங்க, உனக்கு அயர்லாந்து வேணுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமா என்று கேட்கிறார். டிவேலரா சொல்றான், என் தாயுள்ளத்திற்கு இணையான ஒரு தாயுள்ளத்தை இந்த உலகில் எங்கே ஒரு பகுதியில் நான் பெற்றுத்தர முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான ஒரு தாய்மொழியை, என் மொழியை எங்கும் பெற முடியாது, எனவே எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் தான் வேண்டும் என்ற அந்த உணர்வு அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. கேட்பாங்க, உலகில் முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றும். சாதியும் மரமும் மிக பின்னாடி, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிறோம், கிறிஸ்தவம்
இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர், அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவர் பிறந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ நாம் தோற்றுவிக்கப்படுகிறது. இயேசு பிறந்து வரலாற்று படி கிபி என்று வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் இயேசு பிறந்து இறந்து 2018 ஆண்டு இப்பதான் வந்து கிறிஸ்தவம். இஸ்லாம் 1400 ஆண்டு. இந்து அது வெள்ளக்காரப்பைய வந்தவர். இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்குனது வெள்ளக்கார. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு? நம்ம சைவர்கள், வைணவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், மணிமேகலை பௌத்த காவியம், கவிஞர்கள் மணிமேகலை எல்லாம் அதுல பௌத்த மதத்தை தள்ளி இருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் எழுதின நமது பாட்டன் இளங்கோடிகள் சமணத்துறை, சமணத்தையும் எழுந்திருக்கிறான் தமிழம். நாம் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வீர சைவர்கள். மாயவனை வழிபடுகிற இன்னைக்கு இருக்கிற கண்ணன் கிருஷ்ணன், இதை வழிபடுகிற முல்லை நில இறைவனாக இருக்கிற தலைவனாக இருக்கிற மாயவனை வழிபடுகிற வைணவர்கள், சீக்கியன், பௌத்தன், இப்படி பல மதங்கள். சீக்கியன் குருநானக் தோற்றுவித்தது, பௌத்தம் புத்தம் தோற்றுவித்தது, இப்படி பல மதங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தான் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய பொய். வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியாங்கிற நாடே கிடையாது. இது பல மன்னர்களால், பெரும் பெரும் நிலப்பரப்புகளாக ஆளப்பட்டது, குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது, பாளையங்களாக ஆளப்பட்டது, அவங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. இது இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லை. இப்போ அவன் வெள்ளைக்காரன் வந்தது வர்த்தகம் செய்ய, மிளகு வாங்கி விற்க வந்தவன். அவன் எங்கெங்கு துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான். கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான், சென்னை வந்தான், இப்படி துறைமுகங்களுக்கு வந்தான். அவன் தான் எப்பவுமே ஒண்ணு நான் சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய அரசியல், ஒரு மனிதனுடைய அதிகாரம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், இது மூன்றில் ஏதாவது ஒன்று பிறனிடத்தில் இருந்தாலே அவன் அடிமையாகி விடுவான். ஆனால் இது மூன்றுமே பன்னெடுங்காலமாக தமிழின மக்களுக்கு பிறனிடத்தில் இருக்கு. வெள்ளக்காரன் வந்து வர்த்தகம் செய்யணும்னா பணம் இருந்துச்சு. அவன்கிட்ட பணம் இருந்தவன் இவன் அடிமையாயிட்டான். நம்ம வறுமை வந்துருச்சு, வறுமை வந்தவன் அடிமையாயிட்டான், கை கட்டிட்டான். நாடெங்கிலும் அவன் தான் வென்று வென்று எல்லா பாளையங்களையும், சிறு குறு மன்னர்களால், பெருமன்னர்களால் ஆளப்பட்ட நிலப்பரப்புகள் எல்லாம் வென்று இந்தியா என்கிற ஒரு நாடாக இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கிட்டான். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சிந்தியா, அவன் விசியை உச்சரிக்க வரல, ஐ போட்டு இந்தியா அப்படின்னு வச்சான். அவன் தான் வச்சான் இந்த பேரே, அவன் தான் வச்சான். அவன் தான் இந்த நாட்டையே கட்டி அமைக்கிறான். இது எப்படி காண்டுகள் போப்பு ஆரியன், அவர்கள் ஆரிய பிராமணர்கள், இவர்கள் அல்லாத கூட்டத்தை கணக்கிட முடியல. இந்த மக்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் தேடுறது, திராவிடர் என்று குறிக்கிறது, திராவிடர் என்று சொல்றது. அதை இங்கே சொல்லுவாங்க தமிழ், திரமிழர், தமிழர், திரமிழர், திருவிழர் திரிஞ்சிருச்சு. நான் திரிஞ்ச பாலையை பயன்படுத்துறது இல்லை, திரிஞ்ச சொல்லையை பயன்படுத்தணும். நீங்க தமிழர் ஏன் திராவிடராகிறாரு? அவர் இந்த மக்களை கணக்கிட முடியாம தமிழிலிருந்து கிடைத்து துணித்த மொழிகளான துளு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மொழிகள் குடும்பம்னா தமிழிலிருந்து தமிழின் பிள்ளைகள். சமஸ்கிருதத்தை தின்னு மென்னு துப்பிச்சு தமிழ், அதில் பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் என்கிற மொழியே கிடையாது. 15 நூற்றாண்டு சேர சோழ பாண்டியர்களின் மூத்த பாட்டன் சேரமார் பாட்டனுடைய நிலம் அங்க வாழ்ந்த கூட்டம் தான் இன்றைக்கு மலையாளிகளாக மாறி இருக்கிறார். காரணம் மொழி திரிவு, மொழி கலப்பு. அப்படித்தான் பல மொழிகள் பிறந்தது. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆள போது பாரசீக மொழி ஆட்சி மொழி, பாரசீக மொழியை படித்தாக வேண்டும், பேசாக வேண்டும், பேசியாக வேண்டும் என்ற நிர்பந்தம் கட்டாயம். அப்ப சமஸ்கிருத மொழியோடு பாரசீக மொழியை கலந்து கலந்து பேசுகிறார்கள். நாம் சமஸ்கிருத மொழி கலந்து பேசுவது போல இங்கு ஆங்கிலம் கலந்து பேசுவது போல அவர்கள் பேசினார்கள். டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா, டோரா சாப்பிட்டு கேட்ட மூடு, இந்த கதையாக தான் அவர்கள் பேசினார்கள். அங்கே பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பிறந்து திரிந்து பிறந்த மொழிதான் உருது. பாரசீக மொழி அதிகமாகவும் சமஸ்கிருத மொழி குறைவாகவும் இருந்த மொழி உருது. சமஸ்கிருத மொழி அதிகமாகவும் பாரசீக மொழி குறைவாகவும் கலந்த மொழி இந்தி.